அவங்களை வேற லெவலுக்கு கொண்டு போன துர்கா இல்ல துர்கா அவங்க வந்து இல்ல அவங்க வந்து சீனியர் விமன் நேஷனல்ஸ்க்கு வந்து இந்தியன் கேம்ப்க்கு செலக்ட் ஆகி அவங்க போயிருக்காங்க ஸோ ஹோப்லி அவங்க அங்கே சூப்பராக பண்ணிட்டு வேற லெவலில் அப்படியே இந்தியன் டீம் ஸ்குவாட்குள்ளேயும் போகணும்னு எங்களோட பெஸ்ட் 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 விஷஸ் ஓகே கேம் பிகின்ஸ் வா உமன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஓகே ஸ்டார்டிங்லே எஸ்ஜிஆர்டி வந்து சமயமான அட்டாக் சூப்பரான பால் பீட் பண்ணிட்டாங்க போயிட்டு இருக்காங்க மிலிசி அட்ஜஸ்ட் நம்பர் 14 ஃபர்ஸ்ட் மூவ் பாஸ் பண்றாங்க அடிக்குறாங்க சோ இஸ் தி ராங் ஆப்ஷன் நினைக்கிறேன் எஸ் மிலிசி மஸ்ட் ஹவ் பாஸ்ட் இட்ஸ் சோ எவிடென்ட் வா உமன்ஸ் வந்து ஒரு ஹை லைன் ப்ராப்பரா சிங்க்ல போனும் அப்படிங்கறதா அங்க விஷயமே அதேதான் ஆனா அதே மாதிரி நான் வந்து மில்சியா அண்ட் ஸ்ருதி அவங்களோட பிரஸ் பியூட்டிஃபுல் ரன் பியூட்டிஃபுல் ரன் சம்ம சௌமியான அந்த கோல் கீப்பர் ஓ ஸ்லிப் ஆயிட்டாங்க ஸ்லிப் ஆயிட்டாங்க ஐயோ ஐ திங்க் ஷி नीड्स அட்டென்ஷன் ஒரு ஃப்ரீ கேக் ஃபார் வா விமன்ஸ் எஃப்சி ஆஹா ஓ பியூட்டிஃபுல் ஆஃப் சைடு ட்ராப் பீட் பண்ணாங்க இப்போ அடுத்து 1 ஆன் 1 என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஷூட் பண்ணாங்க கோல் கோல் மோனிஷா எஸ் மோனிஷா ஹஸ் ஸ்கோர்ட் சம்ம கோல் வேற லெவல் கோல் அது ஆக்சுவலா எஸ்ஜிஏடி அந்த கேப்டன் ஜாம் பேண்ட் வந்து இன்னைக்கு ஜோசி நம்பர் 15 சண்முக பிரியா இருக்காங்க ஓகே ஆஃப் சைடு ட்ராப் பீட் பண்ணிட்டாங்க சி இதுதான் பட் ஷீ ஸ்பிரிண்டிங் ஸ்பிரிண்டிங் மில்சியா கோல் 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 ஓ சாரி இட் வாஸ் சண்முக பிரியா ஒரு ஃப்ரீ கிக் சண்முக பிரியா ஒரு ஃப்ரீ கிக் போன மேட்ச் துர்கா பண்ண ப்ராப்பரான விஷயத்தை வந்து இந்த வாட்டி கலை செல்வி பண்றாங்க திருப்பியும் ஒரு சண்முக பிரியாக்கா ஸ்ருதி ஓகே ஸ்ருதி அந்த பாஸ் போட்டாங்க சோ ஆஃப் சைடுன்றதால ஒரு கிக் ஃபார் எஸ்டிஏடி எக்ஸலன்ஸ் டீம் கேப்டன் சண்முக பிரியா தான் அந்த கிக் எடுத்துட்டு இருக்காங்க ஓகே சோ சண்முக பிரியா அண்ட் துர்கா வந்து போன கேம் வந்து ரொம்ப சாலிடா இருந்தாங்க இப்போ ஐயோ ஜோசி நம்பர் 23 சுபஸ்ரீ வந்து ஆன் சைட் ப்ளே பண்ணிட்டாங்க கோல் நாலாவது கோல் சூப்பர் கோல் சுபஸ்ரீயோட மிஸ்டேக் சுபஸ்ரீயோட மிஸ்டேக் சண்முக பிரியா அவங்களோட ஸ்பீடு தான் எனக்கு ஞாபகம் வருது வித் தி பால் அவங்க ஸ்பீடு அமேசிங்கா இருக்கு சி வண்டர்ஃபுல் த்ரூ பால் பாஸ் ஸ்ருதி அவங்க பீட் பண்ண கோல் கீப்பர் கோல் ஸ்ருதிக்கு இது பயங்கரமான கோல் இது ரொம்ப நல்ல கோல் பாவம் கோல் கீப்பர் வாமஞ்ச செஞ்சு லைட்டா வந்து போய் ஸ்லைட் பண்றதுக்குள்ள பால் வந்து உள்ள போயிடுச்சு நம்ம இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு மேலதான் ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுவேன் செகண்ட் ஹாஃப்க்கு வேற ப்ரெடிக்ஷன் தான் நான் போடணும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு நான் சொல்வேன் அதான் 5-0 சொல்லிட்டு ஸோ அது நடந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட் வேற ஒன்று சொல்றேன் நான் ப்ரெடிக்ஷன் ஓகே பட் சி இன்னொன்று ஒரு கோல் திருப்பினாலும் ஐயோ திருப்பி சேம் ஸ்ட்ராட்டஜி பூர்ணிமா சோ கொஞ்சம் ஹெவி கொஞ்சம் ஜாக்கிரதையான பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் another one சம்மையான ஒரு கோல் பாத்தீங்கன்னா வந்து 3 தான் போட்டாங்க சண்முக பிரியா தான் போட்டாங்க அந்த பால் பயங்கரமான கோல் செகண்ட் ஹாஃப் போஸ்டே கவர் பண்ணிருக்காங்க एक्चुअली இங்க பாத்தீங்கன்னா இப்போ ஆஹா அருமையான கிராஸ் அருமையான ஒரு கார்னர் அது ஆனா வந்து சூப்பர் பால் நான் நினைச்சேன் அவங்க வேற லெவல் கிளியரன்ஸ் பயங்கரமான அந்த கிளியரன்ஸ் ஆக்சுவலா அது சொல்லுங்க பங்கமான கிளியரன்ஸ் எல்லாம் வந்தீங்க சரி கொஞ்சம் மாத்திட்டேங்க நான் திருப்பி சண்முக பிரியா வாஸ் வித் தி பால் ஹெட்டர் பண்ணிட்டு பால் ஃபாஸ்ட் வித் தி பால் ஷீ இஸ் ஃபாஸ்ட் வித் தி பால் அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப்ல போட்ட ஒரு கோல் அந்த பால் சண்முகா ஹாட்ரிக் போசுவோம் மில்சியா
இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி இன் ஃபுட்பால். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஹைலைனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ரொட்டேஷன் பண்ணாலும் சரி, லைக் ஒரு ஏ ரொட்டேஷன் பி ரொட்டேஷன் சொல்லுவாங்க, லைக் விங்கர்ஸ் உள்ளே போயிட்டு மிட்ஃபீல்டர்ஸ் மேலே போயிட்டு இந்த ரொட்டேஷன்ஸ் இருந்தாலும் சரி, ஓஹோ ஒரு அருமையான ஃப்ரீ கிக், நல்ல ரன், ஹாப், அங்கே தான் சொன்னதாங்க கீப்பர் புவனேஸ்வரி, பயங்கரமான கொலிஷன், சூப்பர் கீப்பிங் புவனேஸ்வரி. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் ஸ்டாண்டர்ட்க்கு கொண்டு போயிருக்காங்க புவனேஸ்வரி வந்து கீப்பிங்ல. ஒரு டிராப் பால் கொடுக்கறாங்க ஆக்சுவலா, சோ வெல்ல அடிக்க சொல்வாங்களா உள்ள அடிக்க சொல்வாங்களா? உள்ளே தான் டிராப் பால் வந்து அந்த டீமுக்கு ஃபேவரா கொடுத்திருக்காங்க. பாத்தீங்களா இந்த சைடுல ரைட் சைடுல பாடி கேம் பயங்கரமான ஒரு ஷோல்டர் சார்ஜ் ஃப்ரம் ஜஸ்ட் நம்பர் 16 இந்துமதி, நல்லா பண்றாங்க. இப்ப காவியா பால் லைன்ல சூப்பர் ரன், சூப்பர், வெரி நைஸ் பாஸ் ஃப்ரம் காவியா, செம்மையா அந்த பாலை ஹோல்ட் பண்ணி எடுத்தாங்க. அருமையான ஆஃப் இல்ல, ஆஃப் இல்ல, ஆஃப் இல்ல, கண்டிப்பா கிடையவே கிடையாது. பயங்கரமான ஒரு 1 vs 1 க்கு போலாம் மில்சியா அவங்க. ஆஹா ஃபினிஷ், வேற லெவல் ஃபினிஷ், எக்ஸலென்ட் ஃபினிஷ் ஃப்ரம் மில்சியா. அட கடவுளேன்ற சொல்ற மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களோட மாஸ்க் காட்டுறாங்க. ஆட் அ டைம் பாக்குறோம், 4th ஆபீஷியல் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாரு. இட்ஸ் 3 மினிட்ஸ் ஆட் அ டைம் ஆன் தி கிளாக். ஆட் அ டைம் இஸ் நதிங் அது. ஆஹா பீட் பண்ணாங்க மில்சியா. 1 vs 1 சான்ஸ் ஐ திங்க் இட்ஸ் கோல் போன கோல் 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 பண்ணலாம். அடிச்சிட்டாங்க, இப்படி பயங்கரமா வெச்சு செய்யறாங்க அவங்க. கோல்களின் மழை பார்க்கறோம் நம்ம இப்ப வந்து மில்சியா. நைஸ் கிக், நல்ல கிக் வந்திருக்கு. ரெஃப்ரி, எஸ் இட்ஸ் an half time whistle has been blown, so it's a half time and the score line is 10-0, so 10-0 is the score line. Very huge score line for actually நான் predict பண்ணதோட double the amount first half லே ஸ்கோர் பண்ணிட்டாங்க அவங்க. ஓகே, so coming back, ஹாஃப் டைம் முடிஞ்சிடுச்சு, செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி பாக்ஸில் ஒரு சின்ன சேஞ்சு, ஸோ அது ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் இன்டென்சிட்டி இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படின்னா வி ஆர் ஹோப்பிங் தட் ஹாஃப் டைமில் வந்து கோச்சோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க வாவ் அப்படின்னு. இப்போ வந்து ஆக்சுவலி ஒரு ஒரு பெஸ்ட்டான ஒரு மூவ் எதுவாக இருக்கும்னா எஸ்டிஏடிக்கு வந்து பாலை ஹோல்ட் பண்ணி பொசிஷன் வச்சு கேம் வந்து அப்படியே ஃபுல் கண்ட்ரோல் அவங்க எடுக்கிறதா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஏற்கனவே ஓரளவுக்கு கண்ட்ரோலில் தான் இருக்காங்க, ஏன்னா இவங்களும் வேறு கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பால் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் வந்துடுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக டிஃபெண்ட் பண்ணாங்க, எதுவும் பேனிக் பண்ணல. 5 அம்சங்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கீர்த்தனா கிட்ட இருந்து. அங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு டம்மி பண்ணி அப்படி ஒரு பாஸ், ஆக்சுவலி நைஸ் பால். நைஸ் வென், நைஸ் வென், ஜெர்சி நம்பர் 4 கௌசல்யா வந்து சூப்பர்பான ஒரு டிஃபென்ஸ் பண்ணிருக்காங்க வாவுக்கு. எனக்கு தெரிஞ்ச அவங்க இல்லைன்னா இன்னொரு 4 கோல் போயிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த சைடு. ஓகே டிஃபென்ஸ், ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வாவுமேன் எஃப்சி வந்து கொஞ்சம் இன்டென்சிட்டி ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. பட் அகேன் அவங்களோட ஃபார்வர்ட்ஸ், எஸ்டிஏடியோட ஃபார்வர்ட்ஸ் வந்து டஃப்பான பாடி சேலஞ்ச் பார்த்தோம், ஜஸ்ட் மிஸ், தட் இஸ் ஆக்சுவலி பியூட்டிஃபுல்லி டன். வால் ஸ்டில் இன் ப்ளே, கோல் கீப்பரை பீட் பண்ணி செமையாக கிராஸ் பண்ணாங்க, ஒரு லோ கிராஸு. ஆனால் முக்கியம் அதுக்கு காரணமாக இருக்க ஷாராப் ஹாஸ்பிட்டல்ஸ், ரொம்ப நன்றி. ஒரு நல்ல ரன்னு, வேகமாக போகிறாங்க, சான்ஸு, 11 ஆகுமா இல்லை வெளியே. நைஸ்லி டிஃபெண்டட் ஆக்சுவலாக, கொஞ்சம் அன்ஸ்டேபிள் பண்ணி விட்டாங்க. ஆமாம், அதுதான் நம்ம அந்த கேமை பற்றி சொல்லிட்டே இருக்கோம். அந்த பியூட்டிஃபுல் கேமில் வந்து டிசிஷன் மேக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னா. ஆமாம், ஆஹா, நல்ல கண்ட்ரோலுங்க. கொஞ்சம் நல்ல சேவ் கீப்பர் கிட்ட இருந்து. தி பால் ஸ்டில் இன் ப்ளே, ஸ்டில் இன் தி பெனல்டி ஏரியா, ரிஸ்க் அதிகமா தான் இருக்கு இன்னும். நைஸ்லி கிளியர்ட். அங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பீ ஆர் டி ல வந்து 1 2 3 4 5 6 7 8 பேர் இறங்குறாங்க டிஃபென்ஸ்க்கு. சோ அதான் அந்த 4-4-2 ஃபார்மேஷன் வந்து கிரேட் பால் பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்றாங்க. ஒரு நல்ல அட்டாக், கோல் போகுமா, அடிக்குறாங்க. ஆஹா, கீப்பர் சேவ், கிரேட் ஷாட் அகைன், பியூட்டிஃபுல்லி சேவ்ட் பை தி கீப்பர். இட்ஸ் எ கோல், இட்ஸ் எ கோல். மலேசியா வந்தாங்க.
நல்ல ஃபிளாங்க்ஸ்ல ஆட போறாங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா ஹைலைன் இப்படி பிடிக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் இல்லையா அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஃபாஸ்டான அட்டாக்கர் ஏறிட்டாங்க. த்ரூ ஆன் கோல், ஷி ஹஸ் எ சான்ஸ், கீப்பர் ஏறிக்கா, கிரேட் பால், போஸ்ட், இப்படி அது மிஸ் பண்ணல. ஸ்டில் இன் ப்ளே, ஸ்டில் இன் ப்ளே. ஓ ஆக்சுவலி என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சு எஸ்டிஏடி. ஆனா அதை கண்டிப்பா ஃபினிஷ் பண்ணிருக்கணும். லிட்டரலா சிட்டர் அவங்களுக்கு வந்து, சிட்டர், ஷி ஹஸ் டு ஃபினிஷ் இட். ஆனா எனக்கு தெரிஞ்சு மிலிஷியா வந்து இன்னும் ரெண்டு கோல் அடிச்சா நல்லா இருக்கும். அவங்க வந்து சந்தோஷமா வீட்டுக்கு போவாங்க. ஆல்ரெடி ஆறு கோல், அஞ்சு கோல் அடிச்சிருக்காங்க, நீங்க கேட்கலாம். நம்பர் 7 ஏழு கோல் அடிச்சு போனீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றீங்களா? ஆமா, பேசிக்கலி நான் வந்து ஒரு ரொனால்டோ கன்னி. ஆஹா, ஃபோர் கோல் கிக் பை வாவுமன் எஃப்சி. ஓ, ஐ திங்க் இட்ஸ் ஆஃப்சைட். ஓ, ஆஃப்சைட் குடுக்கல. ஆ, இட்ஸ் எ கோல், இட் இஸ் எ கோல். நினைக்கிறோம். Yes, so actually there are medics here who are in standby, so that whenever players injury aanone they're immediately treating them. So that is also an amazing initiative. Actually or a league conduct panumbodhu they're having okay, it really there nice. Is another chance for SDAT. Milsia poduvaangala goal potittaanga, beautifully finished, beautifully finished, amazing score from jersey number 14 Milsia. பல் கட்டலை எக்ஸாக்டாக, பட் ஆனால் அவங்க வந்து ஃபுல்லாக மேலே ஏத்தி ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ட்ராப் இன் பால், வெரி நைஸ் ட்ராப் இன் பால், இட் இஸ் நாட் அன் ஆஃப் சைட். ஸோ ஆனால் இந்த பால் கோல் போகுமா? லுக் அட் தட் ஸ்டைல், yell exactly went inside the post today. I think this is by far, I mean all the goals have been excellent, but I'd say this is by far my favorite goal of this match. சரியான கோல். மோனிஷாவும் போயிருந்தாங்க, சண்முகப்பிரியா அவங்களும் போயிருந்தாங்க, பட் ஆனா வந்து க்ளோஸ் கால் ரெண்டு பேரும் மிஸ் பண்ணிட்டாங்க. பட் எக்ஸலன்ட் அசிஸ்ட் அண்ட் எக்ஸலன்ட் ட்ரை ஃப்ரம் மில்சியா ஜஸ் நம்பர் 14. Yes, we are hearing the final whistle being blown for this match. Another so, amazing game of football, excellent football. 13-0 is the score line, so ஒரு வேற லெவல் ஸ்கோர் லைன் ஃபார் SDAT. தே வில் பி நவு இந்த மேட்சோட சேர்த்து தே ஹவ் ஒன் டூ மேட்சஸ் இன் அ ரோ நவு. தே ஸோ த அகெயின் தே ஸ்கோர்ட் ஒன் மோர் கோல், மோனிஷா ஸ்கோர் த லாஸ்ட் கோல். ஸோ த ஸ்கோர் இஸ் ரைட் நவு 14-0. ஸோ 14-0 இஸ் ரொம்ப நல்ல ஸ்கோர் லைன். ஐ திங்க் பை ஃபார் தான் ஜாஸ்தி கோல்ஸ் எந்த ஒரு டீமும் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறோம் ஏதாவது டீம் போட்டிருக்கு போட போகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு.